அன்பு உள்ளம் கொண்ட அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது தகப்பனார் முருகு ராஜேந்திரன் அவர்களும் திரு ஓம் முலகநாதன் ஐயா அவர்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய நட்பு 40 வருட நட்பு. 1988-89 பல்வேறு ஜோதிட மாநாடு, பல்வேறு கருத்தரங்கள், யாகங்கள் என தந்தையும் அவரும் இணைந்து செயல்பட்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிட மாநாடுனா ஓம் முலநாதன் ஐயா தான். அவர் தலைமையில் அவர் தனிப்பட்ட செலவில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தின்னு வந்திருந்தார். 40 வருட காலத்தில் சில ஜோதிட கருத்துக்களை முதலில் உங்களிடம் கூற உள்ளேன். திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் பார்க்கின்ற பொழுது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நம்ம தெளிவான பலன்களை சொல்ல முடியும். தனிப்பட்ட பலன்களை சொல்வதற்கு ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 7ஆம் பாவத்தை கொண்டு தெளிவாக கூறலாம். 7ஆம் அதிபதி நல்ல ஒரு ஸ்தானங்களில் போய் அமையப்பட்டிருந்தால் வாழ்க்கையானது ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் போய் அமையப்பட்டிருந்தாலும், ஒரு நல்ல ஸ்தானங்களில் நட்பு வீட்டில் இருந்தாலும் மன வாழ்க்கையானது நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. சில பேர் 7ஆம் அதிபதி மறைஞ்சிட்டா அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்காதுன்னா சில கருத்துக்களை சொல்லுவாங்க. 7ஆம் அதிபதி மறைஞ்சாலும் கொஞ்சம் தாமதமான வாழ்க்கை உண்டாகுமோ சரி, வாழ்க்கை வந்து பாதிக்கிறது இல்லை. எந்த இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து ஒரு வாழ்க்கையை ஒருத்தருடைய மன வாழ்க்கை பாதிக்கிறது என பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி நீச்சம் பெறுகிறாரோ வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த நீச்சத்தை விட அனுபவபூர்வமாக நிறைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வக்ரம் பெறுகின்ற பொழுதுதான் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஒரு ஜாதகத்தில் 7க்கதிபதி வக்ர கதியில் இருந்தால் அவங்களுடைய மன வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகவே ஆகிவிடுகிறது. நிறைய இடங்களில் 7ஆம் அதிபதி வக்ரம் பெறுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் நிறைய சிக்கல்களும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அணுகமற்ற நிலை உண்டாகிவிடுகிறது. அதுபோல ஒருத்தருடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி வக்ர கதியில் இருக்கிறது என்பது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன், பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய். எந்த ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வக்ரகதியில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. நிறைய ஜாதகத்தை பார்த்தனால சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வக்ரம் பெற்றால் அவங்களுக்கு வந்து ஒரு மன வாழ்க்கையில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய பிரச்சனைகள், தேவையற்ற நெருக்கடிகள்லாம் நிறைய ஏற்படுகிறது. ஒரு ஜாதகத்தில் 7க்கதிபதி ஆண்கள் ஜாதத்தில் 7க்கதிபதியும் சுக்கிரனும் வக்ர கதியில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. அதுபோல பெண்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் அவங்களுடைய மன வாழ்க்கை என்பது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸாகவே இருக்குது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம் பெறுகின்ற பொழுது அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸு, ஹார்மோனல் பாதிப்புகள் காரணமாக மன வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலைகள், மன வாழ்க்கை சரியாக அமையாமல் இருக்கிறது, மன வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இல்லாத நிலை ஏற்படுகிறது. ஒரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் செவ்வாயும் வக்ர கதியில் இருக்கிறது ஒரு நல்லதல்ல. 7ஆம் அதிபதி வக்ரம் பெற்றாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது, அதே மாதிரி செவ்வாய் வக்ரம் பெற்றாலும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது ஜென்ரலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் வக்ரம் பெறுறது அவ்வளோ நல்லதில்லைன்னு ஒரு கருத்தை சொன்னேன். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு ஜாதகத்தில்
ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டா ஏழாம் அதிபதி சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து ஏழாம் அதிபதி நல்லா இருந்து சுக்கரன் வக்கரம் பெறவங்களுக்கு நிறைய இடத்துல நான் பார்க்கறேன். நான் அந்த ஜாதகருக்கு வந்து தன்னை விட ஒரு வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு, தன்னுடைய வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்து வாழ்க்கையில் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகுது. ஒரு 6 மாதம் 3 மாதம் பெரியவங்களா 1 வருஷம் பெரியவங்க இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்து வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள், வயது மூத்த பெண்களுடைய வாழ்க்கை மூலமாக வாழ்க்கையை நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிறது. இந்த கருத்தை எதனால் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம், வயது குறைவான பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன், வயது மூத்த பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டு போயிருந்து சந்திரன் பலமாக இருந்தால், சந்திரன் ஆட்சியோ உச்சமோ பெற்று சந்திரன் பலமாக இருந்தாலோ, அல்லாட்டி ஏழாம் வீட்டில் சனியுடைய ஆதிக்கம் நல்ல ஓரளவுக்கு நல்ல பலமாக இருந்தாலோ, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வயது மூத்த உங்களுக்கு வந்து பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படுகிறது. அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகணும். ஒரு ஆண் ஜாதகத்தை எடுப்பிடுகின்ற பொழுது உங்களுக்கு வந்து சுக்கரன் ஏழாம் அதிபதி பார்க்கணும்னு சொன்னேன். அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, ஒரு திருமணம் என்பது ஒருத்தருக்கு வந்து சங்கதி விருத்திக்காக பண்ணக்கூடிய செயல். சங்கதிக்குன்னா அடுத்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறது, வாரிசை உண்டாக்கிக்கிறதுக்கான காக பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு. திருமணம் என்ற சடங்கே ஆதி காலத்தில் கிடையாது. பழங்கால புத்தகத்தை எடுத்து பாருங்க, ஆதிகால புத்தகத்தில் ஆதிகால வரலாற்றில் திருமணம் என்ற சடங்கே கிடையாது. திருமணம் என்ற சடங்கே பொய்யை புரட்டு ஏமாற்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்த பிறகுதான் சமுதாயத்தில் வந்து ஒரு வந்து ஏமாற்றுதல் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு முறைப்படுத்துறதுக்கு தான் திருமணம் என்ற சடங்கே கொண்டு வந்தது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அடுத்த ஒரு இன்னொரு விஷயம், திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கிறதுக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் நல்லா இருக்கணும்னு. அதே மாதிரி ஒரு ஆணின் ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்க, குரு நல்ல இடத்துல இருக்கணும். குரு நீச்சம் பெற்றால் கூட நான் கெடுதின்னு சொல்ல மாட்டேன், நீச்சம் பெற்ற குரு கூட நல்ல பலனை கொடுத்துருது. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஆணின் ஜாதகத்தில் குரு வக்ரம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது ஒரு கேள்விக்குறியாகிவிடுது. குழந்தை பிறக்கிறதுல காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது. ஒரு ஆணுக்கு குரு வந்து வக்ரம் பெற்றிருந்து சுக்கரன் சந்திரன் கொஞ்சம் பலமாக இருந்தால் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஒரு சிறிய ஒரு ஆண் வாரிசு ஏற்படுறதுக்கு ஒரு சில இடையூறுகள் ஏற்படுகிறது. ஆண்கள் ஜாதகத்தில் திருமணத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது மெயினாக வந்து ஏழாம் இடம் சுக்கரனை மட்டும் பார்க்காம அஞ்சாம் வீட்டையும் பார்க்கணும், மூணாம் வீட்டையும் பார்க்கணும். அஞ்சாம் இடம் என்பது குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், மூணாம் இடம் என்பது ஆண்மை வீரியம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஒரு ஆணின் ஜாதகத்தில் அஞ்சாமாதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலோ மூணாமாதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகருக்கு ஆண்மை குறைபாடு, குழந்தை பாக்கியத்தில் வந்து தடங்கள், குழந்தை பிறக்கிறதுல இடையூறுகள் ஏற்படுகிறது. நிறைய ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது, நிறைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பூர்வமாக ப்ராக்டிக்கலாக நிறைய கிளைண்ட்ஸை வச்சு பார்க்கின்ற பொழுது, ஒரு ஆணின் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருந்து சூரியன் சுக்கரன் பலமாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு விட்டுடலாம். நான் சொல்கிறதுன்னா குரு கெட்டு போயிருந்து குரு வக்ரம் பெற்றிருந்து குரு பலகீனமாக இருந்து சூரியன் நல்ல ஆட்சியோ நல்ல ஒரு உச்சஸ்தானத்திலேயோ ஒரு சுப நட்சத்திரத்தில் போயிருந்தாலோ பரவாயில்ல, எப்படியாவது வந்து நல்லது நடந்துருன்னு சொல்லிடலாம். குருவும் கெட்டு போயிருந்து சூரியன் ராகு சாரம் பெற்றிருந்தால் அல்லது சூரியன் வந்து ராகு கேதுக்கு தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தடைபெறுகிறது. அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகருக்கு மூணாம் அதிபதி வக்ரம் பெறுகிறதோ அந்த மூணாம் அதிபதி வக்ரம் பெறக்கூடிய ஒரு நபருக்கு திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிலருக்கு நாட்டமே இல்லாமல் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து நாட்டங்கள் படிப்படியாக குறைஞ்சிருது. அடுத்து திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கின்ற பொழுது
பல்வேறு கிரகங்கள் இருந்தாலும் கேதுவோட ஆதிக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு ஜாதகருக்கு ஏழாம் அதிபதிக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் ஏழாம் அதிபதிக்கு சுக்கரனுக்கும் கேது ஆதிக்கம் இருப்பது அவ்வளோ நல்லதல்ல. கேது ஆதிக்கம் இருப்பது அவ்வளோ நல்லதல்ல. அதாவது ஏழாம் அதிபதி கேது நட்சத்திரம் இருக்கிறது, சுக்கரன் கேதுவோட நட்சத்திரம் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டங்கள் சற்று குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது, திருமணத்தை செஞ்சு வச்சிங்கன்னா வைக்கிறதா வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து செவ்வாய் கேதுசாரம் பெற்றவங்களுக்கோ கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். நான் சொல்றதுன்னா ஒரு ஆணின் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் கேது தொடர்பு கேதுவோட நட்சத்திரத்தோ கேது தொடர்போடோ அமையப்பெற்ற ஜாதகமாக இருந்தால் அவங்களுக்கு பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து வரக்கூடிய பெண்ணுக்கு ஏழாம் அதிபதி கேது நட்சத்திரம் இருக்க மாதிரியோ செவ்வாய் கேதுவோட நட்சத்திரம் இருக்க மாதிரியோ ஒரு ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்து வைக்கணும். அப்படிப்பட்ட நிலை இல்லாமல் செய்து வைக்கக்கூடிய மன வாழ்க்கை என்பது அவ்வளவு ஒன்றும் மகிழ்ச்சிகரமாகவோ சந்தோஷகரமாகவோ இருக்கிறது இல்லை. அடுத்து பாருங்க, திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் ஒருத்தருக்கு கேது ஆதிக்கம் கொண்ட தசாபுத்தி, கேது புத்தியோ கேது நட்சத்திரம் போய் அமையப்பட்ட கிரகத்தோட தசாபுத்தி வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பலமான கிரகனுடைய தசாபுத்தி நடந்தால் அவங்க வாழ்க்கையில் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஒற்றுமை குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகிறது. அடுத்து மேலோட்டமாக பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் ரெண்டு அல்லது ஏழில் பாவகிரகம் இருந்தால், ஏழில் ராகு இருந்தால் ராகு கேது தோஷன்று பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் உண்டு. ராகு கேது பிடிக்குள் எல்லா கிரகம் இருந்தால் ராகு கேது தோஷன்ற ஒரு சொல்லக்கூடிய ஆட்கள், ராகு கேது தோஷம் சர்ப்பதோஷம் நாகதோஷம் பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் உண்டு. அதில் நான் வந்து பலமாக நான் சொல்லக்கூடிய கருத்துன்னா, வலியுறுத்தக்கூடிய கருத்து என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் ஏழு ராகு இருந்தாலே அவங்க வாழ்க்கை பாதிச்சிரும்னு பேசிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆணின் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழு ராகு இருக்கு, ராகு ஏழு இருந்தால் ராகுக்கு ஏழு இருக்கக்கூடிய ராகு இருக்கக்கூடிய ஜாதகம் தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற கருத்துலாம் நிறைய இருக்குது. ராகு கேது தோஷத்தை பற்றி மூல நூல்களில் அதிகப்படியான கருத்துகள் கிடையாது. ராகுக்கேது தோஷத்தை பற்றிய கருத்துகள் எல்லாம் நடைமுறையில் வழி ஜோதிடர்கள் ஏற்படுத்திய கருத்து தான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் ஏழு ராகு இருக்கு, ஏழு சனி இருக்குது, அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்காதுன்னா சொல்லக்கூடாது. ஏழு ராகு இருக்கிற ஒரு ஜாதகருக்கு அந்த ராகு திசை எப்போ நடக்குதுன்னு பார்க்கணும். ஒரு ஜாதகருக்கு ஏழு ராகு இருக்குன்னா அந்த ராகு திசை எப்போ நடக்குதுன்னு பார்க்கணும். அதாவது ஒரு ஆண் என்றால் திருமண வயது என்பது 25-40 வயசு வரைக்கும், ஒரு பெண் என்றால் ஒரு 23-24 வயசு இருக்கக்கூடிய காலங்களில், அந்த காலங்களில் ஏழு இருக்கக்கூடிய ராகு திசை நடக்கக்கூடாது. நான் சொல்றதுன்னா கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் ஏழு இருக்கக்கூடிய ராகு திசை வரக்கூடாது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் ஏழு இருக்கக்கூடிய ராகுவோடைய சனியோட திசை நடக்கக்கூடாது. ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ லக்னத்துக்கு ஏழு ராகு இருக்குது, லக்னத்தில் ஏழு சனி இருக்குன்னா அந்த ஜாதகத்தை மொத்தமாக எடுத்து வச்சு ஒதுக்கி வச்சுருவங்க நிறைய பேர் உண்டு. அப்படிலாம் ஒதுக்கி வச்சிடக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு ஒரு 20 வயசுக்குள்ளேயே ராகு திசை முடிஞ்சு போச்சுன்னா அந்த ராகு திசையோட ராகு ஏழு இருக்கக்கூடிய ராகுவால் எந்தவித பாதிப்பும் இருக்காது. அதே மாதிரி ஏழு சனி இருக்குன்னா அந்த ஜாதகருக்கு 20 வயசுக்குள்ளேயே சனி திசை முடிஞ்சிட்டாலும் பாதிப்பு இருக்காது. அதுவே வந்து ஒரு 40-50 வயசுக்கு மேலே ஏழு இருக்கக்கூடிய சனி திசை வருதுன்னா பாதிக்காது. இப்போ ஏழு ராகு அல்லது சனி ஒரு ஜாதகருக்கு இருக்கு, அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு, திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய காலங்களில் அந்த ஏழு இருக்கக்கூடிய சனிதுடைய திசையோ ராகுவோட திசையோ நடப்பில் வருதுன்னா அவங்களுக்கு மன வாழ்க்கையில் ஒற்றுமை குறைவு ஏற்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஏழு
ராகு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு ஏழு இருக்கக்கூடிய ராகுவுடைய புக்தி நடக்குதுன்னா ராகு புக்தி ஒரு பெரிய திசையில ராகு புக்தி நடந்தா ஒரு மூணு வருஷம் கிட்ட நடக்கும், ரெண்டே முக்கால் வருஷம் மூணு வருஷம் கிட்ட நடக்கும். அந்த ரெண்டே முக்கால் வருஷமும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் நிம்மதி குறைவுகள்லாம் ஏற்படக்கூடிய நிலை உண்டாகிறது. அதே மாதிரி இந்த மன வாழ்க்கையை பத்தி பேசுகின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். உங்களுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் வீட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணுங்க. ரெண்டாம் வீடு வந்து குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு சொல்லலாம். எந்த ஒரு ஜாதகருக்கு அந்த குடும்பஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் அது ஒரு பாதிப்பு. எந்த ஒரு ஜாதகருக்கு ரெண்டில் ராகு இருக்கிறதோ ரெண்டில் சனி இருக்கிறதோ ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. நீங்க நடைமுறையில் அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க, ரெண்டுல ராகு இருக்கு ரெண்டுல சனி இருக்குதுன்னு ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா அந்த சனி திசை எப்ப நடக்குது ராகு திசை எப்ப நடக்குதுன்னு பாருங்க. ஒரு குழந்தை பிறக்குன்ற பொழுதே ரெண்டில் சனி அல்லது ராகு அமையப்பட்டிருந்தால் அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை சார்ந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ஒற்றுமை குறைவுகள் நிம்மதி குறைவுகள் ஏற்படுகிறது. ஒன்னு அப்பா ஏதாவது வேலை நிமித்தமாக ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிடுறது வெளியூருக்கு போயிடுறது, அல்லாட்டியும் வந்து அந்த அப்பா அம்மா விட்டுட்டு தனிமையில் போய் எங்கேயாவது ரிலேஷன்ஷிப்பில் தங்கி போய் படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டாகிறது. அதே மாதிரி ஒரு பாஞ்சு வயசு இருபது வயசு இருக்கக்கூடிய நேரங்களில் ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு ராகுவோ ரெண்டில் இருக்கக்கூடிய சனியோ அமையப்பெற்ற கிரகத்தோட திசை நடைபெற்றா அந்த திசை நடக்கின்ற பொழுது என்னன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் படிப்புக்காக வெளியூரில் போய் படிக்கிறது அதுக்கு வேலைக்காக வெளியூரில் போய் படிக்கிறதுலாம் கூட நிறைய இடங்களில் ஏற்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்தையும் திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் ரெண்டில் ராகு இருந்து திசை நடக்கிற மாதிரி இருந்தால் அதை நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு பையனுக்கு 27 வயசில் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு திசை நடக்குதுன்னா அந்த பையனுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுகிறதுன்னு நான் பார்க்கின்ற போது கல்யாணம் ஆன உடனே அந்த பையன் வந்து வேலை நிமித்தாங்கமாக வெளியூரில் போகிறது ஒரு வெளிநாட்டில் இருக்கிறது அடிக்கடி வெளியூர் போயிட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வீட்டுக்கு வர்றது ரெண்டு மாதத்துக்கு ஒரு வீட்டுக்கு வர மாதிரி அமைப்பு உண்டாகிறது. ஜாதகத்தை எடுக்கும் போதே ஒரு பையன் ஜாதகத்தில் ரெண்டில் ராகு இருக்குது ரெண்டில் சனி இருக்குன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காதுன்னு சொல்ல கருத்தை சொன்னவொடனே என்ன சொல்லுவாங்கன்னா சார் பையன் வந்து மெரைன் இன்ஜினியர் இருக்கான் 6 மாதம் கப்பலில் இருப்பான் 6 மாதம் வீட்டுக்கு வருவான் சார்னு சொல்லுவாங்க. அல்லாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா பையன் டாக்டராக இருப்பான்வாங்க. அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டில் வந்து பாவகிரகம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பத்தை பார்க்குறவங்களுடைய குடும்ப ஒற்றுமையை விட அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரொஃபஷனை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு சரியாக டைம் பற்ற மாட்டேங்குது. அடுத்து இதில் வந்து நான் வந்து இன்னைக்கு ஜோதிடம் என்பது பாரம்பரியம் தான் மிக மிக முக்கியமான ஒன்று. பாரம்பரியத்தை அடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. பாரம்பரியத்தை விட்டு தான் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்குது. அவங்கவுங்க முறை வந்து அவங்கவுங்களுக்கு முக்கியம். நான் ஒத்துக்கிறேன் யார் முறையை நான் குறை சொல்றதே கிடையாது. என்னுடைய ஃபேஸ்புக்கில் பாருங்க யார் முறைக்கு நான் குறை சொல்லவே மாட்டேன். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற முறையை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க நியாயப்படி நடந்துக்கிட்டு செய்யுங்க நல்லபடியா இருக்கும் ஒரு பாயிண்ட். அடுத்து பாரம்பரியத்தில் பார்க்கின்ற பொழுது மெயினாக வந்து எல்லாருமே வந்து நான் சொல்கிறேன்னா பாரம்பரிய முறைப்படி பார்த்துட்டு பாவக மாறுதலை பாருங்க. பாவக மாறுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பாவக மாறுதலில் வந்து இப்போ 7 ராகு இருக்காரு நினைப்பீங்க. அந்த ஜாதகத்தில் பாவக மாறுதலில் போய் பார்க்கும் போது 6 போய் ராகு இருக்கும். இது வந்து நான் வந்து டே டு டே பார்த்துட்டு இருக்கேன். இந்த ரகசியத்தையே ஒரு 4 ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஒரு சிறந்த ஜோசியர் சீனியர் ஜோசியர் சொன்னார். வேற ஒரு ஜாதகத்தை வந்து என்னுடைய வீட்டு பர்சனல் ஜாதகத்தை வந்து வேற ஒரு ஜோதிடர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னார். அதுக்கப்புறம் அதை வச்சு செக் பண்ணி பார்க்கும் போது பாவக மாறுதலில் அடிச்சுக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு முறையும் கிடையாதுங்க. நல்ல முறைப்படி கணிக்கப்பட்ட ஒரு இதை எடுத்துக்கிட்டு எது பேருன்னா ஒரு முறைப்படி எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர் சாப்பிட்டுல பாவக மாறுதல்ல கிரகங்கள் மாறி போயிருந்ததுன்னா 7 இருக்கக்கூடிய கிரகம் 6 தான் 6 தான் கிரகம் இருக்குன்னு பேசுங்க. அது அப்படிதான் நடக்குது. அதே மாதிரி 8 போய் ஒரு கிரகம் இருந்துட்டா மாங்கல்ய தோஷம் தோஷம்லாம் சொல்லிடுறாங்க.
நிறைய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க. ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எட்டுல போய் ராகு இருக்கு, எட்டுல போய் சனி இருக்குது, மாங்கல்ய தோஷம் அது இதுன்னு பேசுறதோட எட்டாம் வீட்டுல ஒரு 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 ஜாதகத்துல ராகு இருக்குன்னா அந்த பெண்ணுக்கு வந்து மாமனார் மாமியார் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், வீட்டுக்காரோட ரிலேஷன்ஷிப், ரிலேஷன்ஸ் கிட்ட வீட்டுக்காரோட அப்பா அம்மா கிட்ட வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க கிட்ட ஒற்றுமை என்பது நல்லா இருக்கிறது இல்ல. அந்த திசாபுத்தி நடக்கும் போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. அதே மாதிரி ஒரு ஆணின் ஜாதகத்தில் எட்டாம் வீட்டில் ராகு இருக்கு, எட்டாம் வீட்டில் சனி இருக்குன்னா அந்த திசாபுத்தி நடைபெற்றால் கண்டிப்பாக வந்து மனைவி வழி ரிலேஷன்ஸ் கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. மனைவி வழி ரிலேஷன்ஸ் கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு ஜாதகத்தையும் கிளைண்ட்டு கிட்ட பேசும்போது அந்த கிளைண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்றது வந்து எடுத்துக்கிட்டு பார்க்கணும். அதே மாதிரி பத்து பொருத்தம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றுங்க. பத்து பொருத்தத்தை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அதாவது பத்து பொருத்தத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது பத்து பொருத்தம் என்பது பேசிக். பத்து பொருத்தத்தையும் பார்க்கணும், அடுத்து ஜாதகத்தையும் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பார்க்கணும். நான் என்கிட்ட ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு எல்லாருக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல நட்சத்திர பொருத்தத்துக்குரிய புக்கை கொடுத்துருவோம் கையில் ஃப்ரீயாக. நட்சத்திர பொருத்தத்துலேயே நான் என்ன சொல்லுவேன்னா நட்சத்திர பொருத்தத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் வசியம் இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பான பொருத்தம். வசியம் இருந்தால், வசிய பொருத்தம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்துட்டால் அவங்க ரெண்டு பேருக்கும் நட்சத்திர பொருத்தம் இருந்தால் நல்லா சிறப்பு. ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ராசியாதிபதி நட்பாக இருக்கிறது ஒரு அடுத்த பொருத்தம். அடுத்து ஒரு மத்தியமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம்லாம் போட்டுப்பேன். அடுத்து வந்து ரஜு யோனி இல்லாட்டினாலும் ஷஷ்டாசகம் இல்லாட்டினாலும் தவிர்த்துடுவேன். நான் ஒரு புத்தகமே போட்டிருக்கேன், அந்த புத்தகத்தில் அரோமிரா பப்ளிகேஷன்ஸ் தான் வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு பெண்ணுக்கு 27 ஆண் நட்சத்திரத்துக்கு எத்தனை பொருத்தம் வரும் ஒரு டேபிள் மாதிரி போட்டுட்டு ஒவ்வொரு பெண்ணின் நட்சத்திரத்துக்கும் பொருந்துகிற ஆண் நட்சத்திரம் போட்டுட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணிருப்பேன்னா ஒவ்வொரு ஆணுக்கும் பொருந்தக்கூடிய பெண் நட்சத்திரம் கொடுத்துருப்பேன். அதில் என்ன பண்ணிருப்பேன்னா முதல்ல வந்து வசியம், அடுத்து ராசியாதிபதி, அடுத்து வந்து நார்மல், அடுத்து பொருந்தாத நட்சத்திரம்னு சொல்லிட்டு நாலு வகையாக பிரிச்சிருப்பேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க. அடுத்த பாயிண்ட் என்ன, அந்த பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது மெயினாக வந்து யோனி பொருத்தம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு பகை யோனியாக இருந்துட்டால் அந்த பகை யோனியாக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன வாழ்க்கை நல்லா இருக்கிறதே இல்லை. இன்னைக்கு புது புதுசாக வந்தவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திர பொருத்தம் வந்து தப்பு, பத்து பொருத்தம் பார்க்கக்கூடாதுன்றாங்க. நான் பத்து பொருத்தம் பார்க்கணும், பத்து பொருத்தம் பார்த்துட்ட பிறகு ஜாதகத்தையும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பத்து பொருத்தத்தை பார்த்துட்டு அடுத்த ஜாதகத்தை பார்க்கணும். பத்து பொருத்தம் பார்த்து முடித்த பிறகு ஜாதகத்தில் ஏழாம் பாவம் ரெண்டாம் பாவம்லாம் சிறப்பாக இருந்து ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்து ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அந்த வாழ்க்கையை நான் அந்த ஜாதகத்தை வந்து திருமணத்துக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதே நான் பண்ணுறது. அல்லாட்டி நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஜென்ரலாக பொதுவாக வந்து பத்து பொருத்தம் பார்க்கின்றப்ப பத்து பொருத்தம் பார்த்துட்டு அடுத்து ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் சுக்கரெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பார்க்குறது ஜென்ரலாக. ஜென்ரலாக அது மாதிரி பார்க்குறது தான் முறை. நான் வந்து இன்னொருத்தர் பார்க்குற முறையை வந்து நான் குறை சொல்லலை. இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முறைப்படி பார்க்கணும், பாரம்பரியப்படி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் நீங்கள் வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து திருமண பொருத்தம் பார்த்து வைக்கின்ற பொழுது நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம தர முடியும். ஒரு பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையை பற்றி பேசணும்னா இன்றைக்கி பூரா பேசின்றிருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னுடைய யூடியூப் சேனல் முருகு டிவின்னு வச்சுருக்கேன், அதில் நிறைய ஜோதிட கருத்துக்கள் பேசியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நிறைய யூடியூப்பில் நிறைய பேசியிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள், என்னோடய வெப்சைட்டில் பாருங்கள், நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். தற்போது பாலஜோதிடம் வார இதழுக்கு ஆசிரியராக இருக்கிறேன். தொடர்ந்து பத்திரிகை ஜோதிடத்துறை வளரத்துக்கு எல்லோரும் உதவி புரியுங்கள். நன்றி, வணக்கம்.